எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். முட்டையில் நிறைய ரெசிபிஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹைதராபாதி ஸ்டைல் முட்டைக்கறி. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது ரோட்டி நான்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹைதராபாதி முட்டை மலாய் கறி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 வெங்காயம் நறுக்கினது, 6 பச்சை மிளகாய் கட் பண்ணது, 1 பெரிய துண்டு இஞ்சி நறுக்கினது, 4-5 பல்லு பூண்டு நறுக்கினது, 1 போல் கொத்தமல்லி, 1 போல் புதினா சேர்த்து நல்ல பேஸ்டா தண்ணி ஊத்தாம அரைங்க. நல்ல காரமா மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு போலுக்கு மாத்தி தனியா எடுத்து வச்சிருங்க. நெக்ஸ்ட் நம்ம முட்டையை வேக வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு 8 முட்டையை எடுத்திருக்கேன். இதில் உப்பு சேர்த்து வேக வைங்க. 20 நிமிஷம் வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. முட்டையை தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து நல்ல அகலமான கடாயை சூடு பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடானதும் இதில் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் 1 டீஸ்பூன் ஷாஹி ஜீரை போடுங்க. இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்து வதக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடாயை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வேக வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா வெந்து கலரும் மாறிடுச்சு. இப்போ இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 100 ml தயிரை நல்லா அடித்து சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 5 நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடுங்க. ஒரு கப் தண்ணி ஊற்றி மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடாயை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்லியே வச்சு வேக வைக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேவர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். மசாலாவோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் வேக வச்ச முட்டையில 2-3 கீரல் போட்டு மசாலால ஆட் பண்றேன். மசாலா நல்லா முட்டையில கோட் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் நறுக்கின கொத்தமல்லி சேர்க்குறேன். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ கடாயை மூடி வச்ச ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்ல வைங்க. ஃபைனல் டச்சாக இதில் 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன். நல்ல மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரான ஹைதராபாதி ஸ்டைல் முட்டை மலாய் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க ரோட்டி, நான், ஜீரா ரைஸ் இல்லைனா புலாவ் கூட சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். அருமையான ஹைதராபாதி ஸ்டைல் முட்டை மலாய் கறி எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க. ஸோ இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கறி. ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கூட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.